புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். தினந்தோறும் காலை வேளையிலே இந்த அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே மகாபெரியவர் குறித்த சிந்தனைகளோடு உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பல அன்பர்கள் என்னை வெளியிலே சந்திக்கும் பொழுது தங்களுடைய மகிழ்ச்சியை என்னிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, சிலர் தானாக என்னிடம் முன் வந்து எனக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது பெரியவர் பற்றி, நான் அதையெல்லாம் சொன்னால் நீங்கள் அதை நேயர்களிடம் பகிர்ந்து கொள்ளுவீர்களா என்று கேட்கிறார்கள். தாராளமாக சொல்லுங்கள், அது பகிர்ந்து கொள்வதற்கு உண்டான எல்லா தாரதமியங்களோடு இருந்தால் அதை செய்வதை விட எனக்கு வேறு என்ன வேலை? நான் இதை என் குருநாதருக்கு செய்கின்ற ஒரு தொண்டாக, ஒரு கடமையாக செய்கிறேன் என்று நான் அவர்களிடம் சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சி அப்படி ஒரு தாக்கத்தை பல்லாயிரம் பேரிடம் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் பெரியவர் பற்றின பல பல எண்ணங்கள், பல பல சிந்தனைகள். அதில் திரு ரா கணபதி என்கின்ற அன்பர் கருணை காஞ்சி கனகதாரை என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலில் இருக்கின்ற அற்புதமான பல செய்திகள் பெரியவருடைய நிகழ்ச்சியிலே அவர் நிகழ்த்தின அற்புதங்களை பற்றி சொன்னால் மட்டும் போதாது, அவர் காலத்தில் அவர் சந்தித்த பிரச்சனைகளையும் சொல்லணும், அவர் அதை எப்படி கடந்து வந்தார் என்பதையும் சொல்லணும், அவர் எப்படியெல்லாம் சிந்திக்கக்கூடியவர், எப்படியெல்லாம் தன்னை நடத்தி கொள்ளக்கூடியவர் அப்படிங்கிறதெல்லாமும் ரொம்ப முக்கியம். அப்போ தான் மகா பெரியவரை நாம் இப்பொழுது மிக துல்லியமாக புரிந்து கொண்டு நாம் வந்து குருபக்தி செய்ய முடியும். அந்த வகையில் நான் இந்த நிகழ்ச்சியிலே பல வேறுபட்ட தகவல்கள், செய்திகள் இவைகளை எல்லாமும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நேற்று கல்கி இவ்வாறு இதழ் தொடர்பாக ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு இன்னொரு அனுபவம், பெரியவர் அவர்கள் மடாதிபதியாக 68வது பீடாதிபதியாக வருவதற்கு முன்பு 66வது பீடாதிபதியாக, காஞ்சி மடத்தினுடைய பீடாதிபதியாக பட்டத்திற்கு வந்திருந்த சங்கராச்சாரியார் அவர்கள் மகா பெரியவருக்கு அண்ணா உறவு முறை, பெரியவருடைய வாழ்க்கையை ரொம்ப நுட்பமாக கவனிக்கும் பொழுது தெரிய வருகிற ஒரு சங்கதி இது. அதாவது மகா பெரியவருடைய தாயின் சகோதரி மகன், பெரியம்மா பிள்ளை, அந்த வகையில் வயதிலும் பெரியவர், 4 வயது பெரியவர், அவருக்கு பெயர் காந்தன், காந்தண்ணா என்று அவரை அழைப்பார்கள். பெரியவருக்கு அவர் மேலே ரொம்ப வாஞ்சை, ரொம்ப மதிப்பு. அவரை பற்றி சொல்லும் பொழுது நிறைய சம்பவங்களை சொல்லி சொல்லுவார். விழுப்புரத்தில் நாங்கள் படிக்கும் பொழுது கான்வென்ட் ஸ்கூல் என்னோடது, ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் தான் நான் படித்தேன். மிகச்சிறப்பாக ஆங்கிலம் சொல்லிக் கொடுப்பார்கள், எனக்கும் நல்ல ஆங்கில புலமை உண்டு, அதனால் நான் ஆங்கிலத்தில் நன்றாக பேசுவேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கூட தன் பிள்ளை ஆங்கிலம் பேசுவதிலே ரொம்ப சந்தோஷம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வீட்டுக்கு வந்தும் எங்களுக்குள்ளே தாஸ் புஸ் என்று ஆங்கிலத்தில் பேசிக்கொள்வோம். ஆனால் அண்ணா ரொம்ப சாந்தமானவர், அவர் வந்து எப்பொழுதும் ஒதுங்கியே இருப்பார். அண்ணா பல காலம் எங்கள் வீட்டில் இருந்து கொண்டுதான் கல்வி கற்றார். என்னுடைய தாயான அவருடைய சித்தி, என்னுடைய தாய், எங்கள் மேல் காட்டின அன்பு பரிவை விட அண்ணா மேலே ரொம்ப அன்பும் பரிவும் காட்டினார். அந்த அளவிற்கு அண்ணா வந்து எங்களோடு கலந்திருந்து
அவர் வந்து இருந்தார். அண்ணாக்கு வந்து ரொம்ப அமைதியானவர், ரொம்ப பேச மாட்டார். நாங்கள் என்ன தான் கேலி கிண்டல் பண்ணாலும் அப்படியே சிரித்து கொண்டே தாண்டி போய்விடுவார். பதிலுக்கு பாதிக்கப்பட்டு எங்களோடு சண்டை போடுவதோ அல்லது எங்களுக்கு எதிராக எங்களுக்கு சமமாக பதில் சொல்லுவதோ அதெல்லாம் வைத்துக்கொள்ள மாட்டார். ரொம்ப சின்ன வயசுலேயே அவர் அந்த மாதிரி. அது மட்டுமல்ல, அவர் தினந்தோறும் வேதம் படிப்பது, ஸ்லோகங்களை கற்றுக்கொள்வது என்பதில் ரொம்ப ஈடுபாடு, கவனத்தோடு இருப்பார். குறிப்பாக கணபதி கவசத்திலிருந்து எத்தனையோ ஸ்லோகங்கள். அண்ணா அருகில் இருந்து அண்ணா சொல்லுவதை கேட்டே பல ஸ்லோகங்கள் எனக்கு மனப்பாடம் ஆகிவிட்டது அப்படின்னு பெரியவர் வந்து நிறைய பேசியிருக்கார். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். தன்னுடைய சகோதரர், அவர் தான் காஞ்சி மடத்தினுடைய 66வது பீடாதிபதி. அவர் எதிர்பாராத விதமாக பட்டத்திற்கு வந்து ஒரு 10 நாளிலேயே முக்தி அடைந்துவிட, அதற்கு பிறகு 66க்கு பிறகு 67, 68வது பீடாதிபதியாக பெரியவர் வருகிறார். ஒரே குடும்பத்தில் இருந்து இப்போது சின்ன வயசில் பெரியவருக்கு அவர் அண்ணா, இப்போ இங்கே அவர் குரு, பராபர குரு. அதனால் அவர் ரொம்ப கவனமாக பேசுகிறார். என்னுடைய பராபர குரு என்னுடைய முந்தைய ஜென்மத்திலே, அதாவது எப்பொழுதுமே ஒரு சன்னியாசி வந்து சந்நியாசத்திற்கு வருவது என்பது மறுஜென்மம், சந்நியாசத்திற்கு முந்தின காலம் என்பது அவர்களுடைய பூர்வ ஜென்மம். அல்ல, அவர் சொல்கிறார், என்னுடைய பூர்வாசிரமம், என்னுடைய முன் ஜென்மம், அதிலே அவர் எனக்கு அண்ணா. இப்போ அவர் அந்த உறவுப்படுத்தி சொல்லலை, சொல்லக்கூடாது, சொன்னால் சன்னியாசி கிடையாது. அண்ணாவே எனக்கு பராபர குரு. இப்பொழுது அந்த குருவை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு சொன்னால், திரு ரா கணபதி அவர்கள் கல்கியில் பெரியவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுவதாக சொன்னார் அல்லவா, அப்பொழுது நிறைய செய்திகளை திரட்டும் பொழுது கணபதி அவர்கள் ஒரு குறிப்பு வைக்கிறார். சிறு வயதில் அண்ணா அவர்கள் வாசிக்கும் பொழுது அவர்கள் சொன்ன ஸ்லோகங்களை கேட்டே பெரியவருக்கு மனப்பாடம் ஆகிவிட்டது. அப்போ பெரியவருக்கு என்ன பேர் தெரியுமா? கிணி. பெரியவருக்கு செல்ல பேர் கிணி. கன்னடத்தில் கிணி அப்படின்னு சொன்னால் கிளி. கிளி என்ன சொல்லும்னா, தான் கேட்டதை அப்படியே திருப்பி சொல்லும். பெரியவருக்கும் அவ்வளவு ஞாபக சக்தி. அதனால் அண்ணா மந்திரம் சொல்லுவதை கேட்டு இவர் அப்படியே திருப்பி சொல்லுவாராம். அதனால் இவருக்கு கிணின்னு பேர். இந்த கிணி என்கின்ற பெயரை ரா கணபதி அவர்கள் பெரியவரோடு உட்கார்ந்து பேசும்பொழுது, அவரிடம் கருத்து கேட்கும் பொழுது சொல்கிறார், நீங்கள் வந்து உங்கள் அண்ணா சொல்ல சொல்ல கேட்டு உங்களுக்கு மனப்பாடம் ஆகிவிட்டதாமே, உங்களை கிணி என்று அழைப்பார்களாமே அப்படின்னு இவர் கேட்கும்பொழுது பெரியவர் ஆச்சரியப்பட்டு கணபதி கிட்டே கேட்குறார், எனக்கு கிணின்னு என்னை கூப்பிடுவாங்கிறது உனக்கு எப்படி தெரியும், யார் சொன்னார்? என் அண்ணா அன்று மனப்பாடம் செய்து அன்றைக்கு சொன்னதை வைத்து எனக்கு வந்தது என்பதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ ரொம்ப உழைச்சிருக்க, என்னை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நீ பலரிடம் பேசியிருக்கிறாய் என்று இதிலிருந்து எனக்கு தெரிகிறது. அது மட்டுமல்ல, அவ்வாறு நீ சேகரித்த விஷயங்கள் இவைகள் எல்லாம் சரிதானா என்பதை என்னிடமே நீ நேரில் சொல்லி என்னிடம் ஒப்புதல் பெறுவதற்காக முயற்சி செய்வது எனக்கு இன்னமும் ரொம்ப பிடித்திருக்கிறது. இப்படித்தான் இருக்கணும். அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய தவறு, பிழைகள் ஏதாவது இருந்தால் அதை நான் திருத்தி நேர் செய்ய வேண்டும். தப்பான பதிவுகள் எந்த காலத்திலும் வந்துவிடக்கூடாது. மிகையாக ஒரு கவிஞன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், தான் உணர்ந்ததை எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக ரொம்ப மிகைப்பட அதை சொல்லிவிடுவான். நீ அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு மிகைப்பட எதையும் சொல்லிவிடக்கூடாது. இதெல்லாம் எனக்கு இப்போது நீ இதை எழுத போகிற, என்னை பற்றி எழுத போகிறேன்னு ஒன்று வந்துவிட்ட கவலைகள் அப்படின்னு சொல்கிறார். கவலைகள்னு சொன்னது மட்டுமல்ல, தன்னுடைய சகோதரன், பராபர குரு இவர்களை பற்றியும் பெரியவர் அவர்கள் அப்படியே வியந்து அப்படியே நினைத்து ஸ்லாகித்து சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது தன்னுடைய வாழ்க்கை பதிவு என்பது யதார்த்தமானதாக உள்ளது, உள்ளபடியே இருக்க வேண்டும், அதில் மிகைப்படுத்தப்பட்டு எதுவும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுலேயும் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறார் என்பது தெரிகிறது அல்லவா. இந்த கருணை காஞ்சி கனகதாரையில் இன்னும் பல அற்புதமான சம்பவங்கள், அவைகளையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம். காத்திருங்கள். காம கோட்டி குருவே.